புனித அத்தனாசியார் எகிப்தில் அலெக்சாந்திரியா நகரில் சுமார் 295 ஆண்டு பிறந்தார். சிறந்த கல்வி தேர்ச்சி பெற்று எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். 319 ஆண்டு அலெக்சாந்திரியா ஆயரால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் அலெக்சாண்டரின் செயலாளராக 325 நடைபெற்ற முதல் நிசையா பொதுச்சங்கத்தில் அத்தனாசியார் கலந்து கொண்டார். தம் 24 வயதில் வார்த்தை மனிதரானார் என்னும் நூலை எழுதி எல்லோருடைய பாராட்டையும் பெற்றார். பாலைவனத்தில் வாழ்ந்த மக்களிடத்தும் துறவிகளிடத்தும் பழகி அவர்களை ஆன்மீகத்தில் வளர்த்தார். இதனால் அப்போதிருந்த அரசு அவதூறு பழி சுமத்தி அவரை திரேவிற்கு நாடு கடத்தியது. முதலாம் கான்ஸ்டன்டைன் இறந்ததும் மீண்டும் அலெக்சாந்திரியா வந்து ஆயராக தொடரும் வாய்ப்பு கிடைத்தது. வேண்டாதவர்கள் அவரின் பதவியை பறித்து கிரகோரியை நியமித்தார்கள். அப்போதிருந்த திருத்தந்தை 341 ஆண்டு மன்றத்தை கூட்டி அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். ஆயராக தொடர்ந்து பணியாற்ற வழிவகை செய்தார். நிம்மதியுடன் வாழ்ந்து 373 மே மாதம் 3 தேதி இறந்தார். இவர் ஒரு இறையியல் எழுத்தாளர் ஆவார். இந்த புனிதரின் பொன்மொழிகள். எஸ் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நம்மை மாற்ற நாம் என்னவாக இருக்கிறோமோ அப்படியானார். என் மீட்பரே என்று நான் அறிந்த இயேசு கடவுள் என்ற நிலையை விட குறைந்தவர் அல்ல. உலகம் உண்மைக்கு எதிராக சென்றால் நான் உலகிற்கு எதிராக செல்வேன். ஒருவன் புனித எழுத்தாளர்களின் மனதை புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் தனது சொந்த வாழ்க்கையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகே அப்புனிதர்களின் செயல்களை நகலெடுத்து அணுக முடியும். இந்த புனிதர் சாதித்தது, இவர் வாழ்ந்த காலத்தில் 4 திருச்சபைக்கு எதிராக ஏரியனர்களின் கொள்கையானது தலைவிரித்து ஆடியது. அந்த கொள்கையானது இயேசு படைக்கப்பட்டவர், அவர் கடவுள் இல்லை என்று போதித்து வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்து உழைத்தவர் இந்த புனிதர். மேலும் தனது எழுத்து திறமையினால் மனத் அந்தோனியாரினுடைய வாழ்க்கை குறிப்பு இவர் மூலமாகவே நாம் திருச்சபையிலே பெற்றிருக்கிறோம். மேலும் வார்த்தையான இறைவன் மனிதரானார், மனு உருவெடுத்தார் என்ற நம் விசுவாசத்தை வார்த்தை மனிதரானார் என்ற தன் புத்தகத்தின் மூலமாக விளக்கியிருக்கிறார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உண்மையே வாழ்வை தரும், ஒரு நாள் நிச்சயம் உண்மை வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையுடன் உண்மை பக்கம் என்றும் நாம் சாய்ந்திருப்போம், அதிலே குடிகொள்வோம்.